ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி கார்டு ஃபேன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ரூபிக்ஸ் கியூப் கண்டிப்பாக தெரியும். ஸோ ரூபிக்ஸ் கியூப்னா இதான் ரூபிக்ஸ் கியூப் வந்து இதான் ரூபிக்ஸ் கியூப். ஸோ ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன், ஏன் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ ரூபிக்ஸ் கியூப் மூலம் சால்வ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நான் எதுக்கு சால்வ் பண்ணி காமிச்சேன்னா, இப்போ நீங்களே இதை கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ரூபிஸ்க்கு தமிழில் வந்து சொல்லித்தரான், ஒரு சேனல் வச்சுருக்கான், பேர் வந்து கியூபரான். நீங்கள் அவன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லித்தரான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் அதை அவனுக்கு சேனலில் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம், நான் தமிழ் தான் சொல்லித்தரான். ஸோ நான் அவனோட சேனலுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அவன் சேனலுக்கு போய் அவன் எப்படி எலெக்ஷன் பண்ணியிருப்பான் நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு ஈஸியாக பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், கொஞ்சம் நாளிலே கற்றுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை போய் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ செஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபேன் பண்ணுறதுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃபேனிங்கில் கவனிக்கிறது என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்கு. ஸோ சில பேர் வந்து சாதா பக்கத்தில் கடையில் அவங்க கேட்பீங்க, 15 ருபீஸ் அதுமாரி, அதாவது 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். 100 ருபீஸ்க்குள்ளே இல்லை, 50க்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் டெக், ஓகேவா? ஸோ இதில் தான் நீங்கள் ஃபேன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபேன் வராது, இதுமாரி தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்தமாதிரி டெக் வச்சுக்கின்னு ஃபேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இந்தமாதிரி டெக்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆல்சோ பிளாஸ்டிக் இது வந்து பிளாஸ்டிக் டெக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபேன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஃபேன் பண்ண முடியாது. ஸோ இதுமாதிரி தான் வரும், நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணணும் அதுக்கு ஃபேன் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல பைசைக்கிள் டெக் இல்லாட்டி வேறு ஏதாவது குவாலிட்டியான கம்பெனி எதாவது இருந்தால் அவங்க அந்த டெக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ அதுலேருந்து அவங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஃபேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தரேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெக் எடுத்துக்கோங்க, அதாவது எனக்கு நல்ல டெக் கட்டணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தம்பு வந்து இங்கே வச்சுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து 3 விரல், ஓகேவா? இந்த 3 விரல் வச்சுருங்க, இல்லை ஒரு 3 விரல் உங்கள் கையோட சைஸை பொறுத்து. என் கை சின்னது, 3 விரல் வருது, சில பேருக்கு 2 வச்சாலே போதும். ஸோ 3 விரல் பின்ன வச்சுருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், கால் இந்த பொசிஷனில் வச்சுக்கணும், ஓகேவா? இப்படி வச்சிருக்கக்கூடாது, காலை இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். இது கால் வந்து ஹாரிசனில் வச்சுக்கணும், ஓகே? இதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பொசிஷன், ஓகே? அடுத்து என்ன பண்ணணும், இந்த 3 விரல் இருக்குயா, இந்த 3 விரல வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும், ஓகே? 3 விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து தம்பு வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும், சரியா? ஸோ தம்பு இது வச்சுக்கணும், ஓகே? ஸோ எப்படி இருக்குன்னா இது வரும், ஓகேவா? தம்பு வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், தம்பு வச்சு அப்படியே ஸ்லோவாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால வர மாதிரி ஒழுங்கா. ஸோ ஃபஸ்ட்டு தம்பு இப்படி இருக்கும், ஏன்னா அப்போ நிறைய கார்டு இருக்குது, அதனால் இப்படி இருக்கும் தம்பு, ஓகேவா? போக கார்டோட இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால தம்பி இப்படி இருக்க தம்பு வந்து அப்படியே கொஞ்சமாக இப்படி ஸ்ட்ரைட் ஆகி வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி தான் பண்ணணும், பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன் வரும். இந்த மாதிரி பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க, பின்னாடி 2 விரல் வச்சுக்கோங்க, அடுத்து தம்பி எடுத்து வைங்க, அடுத்து இந்த இடத்துல 3 விரல், ஓகேவா? வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரிட் பண்ண வேண்டாம். ஸோ எப்படின்னா பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு அப்படியே ஸ்லோவாக, நீங்கள் ஸ்லோவாக பண்ணி பாருங்கள், அது அப்படியே வரும். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபேன் மாதிரி கொஞ்சம் வரும், ஆனால் ஒழுங்காக வராது. பட் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு எதாவது டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னா சில பேருக்கு ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. ஸோ சில பேருக்கு ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேன் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா என்ன பண்ணணும், கிரிப்பை மாற்றி பிடிக்கணும். ஸோ இங்கே பிடிச்சிங்கன்னா, பாட்டமில் பிடிச்சிங்கன்னா ஃபேன் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். இதே கொஞ்சம் மேலே இப்படி எங்கே பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ஃபேன் ரொம்ப குட்டியாக வரும், ஓகேவா? ஸோ இன்னும் மேலே பிடிச்சிங்கன்னா அது இன்னும் குட்டியாக வரும், ஆனால் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பிடிக்க, ரொம்ப குட்டியாக வரும். ஃபேன் மாதிரி இல்லை ஆக்சுவலாக, பட் அது ரொம்ப குட்டியாக வரும். ஸோ வேறு வந்து நல்ல டெக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அகைன் பிடிச்சிக்கோங்க,
என்ன ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது, கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்ல டெக்கில் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கார் வந்து பைசைக்கிள் டெக் தான் வச்சுருக்கீங்க, பட் ரொம்ப பழசாக இருந்ததுன்னா அதுலேயும் வராது, கஷ்டம்தான். அதுக்கு வந்து ஃபேனிங் பவுடர்னு இருக்குது, நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பில் வாங்கலாம் ஃபேனிங் பவுடர். அதை வாங்கி யூஸ் பண்ணி கொஞ்சம் பவுடர் போட்டிங்கன்னா கார் வந்து எல்லாம் ஃபேன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதனால் ஃபேனிங் பவுடர்னு ஆன்லைனில் இருக்கும். ஸோ நீங்கள் அது வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, அவ்வளோதான் வந்து ஃபேன் பண்ணுறதுக்கு. ஸோ சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ.